यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। विश्वम्भरामतितरामपि भासयन्तौ विन्यासतो विविध सज्जनतानुभाव्यौ विस्ताहर संसृतिमहार्णव कर्णधारौ वेदांत सूरि चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्बोरुहध्यान विध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामितम् स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। विलास विक्रांत परावरालयम् नमस्य नात्तिक्षपणे कृतक्षणम् धनम् मदीयम् तव पादपङ्कजम् कदा नु साक्षात् करवाणि चक्षुषाः। ரெண்டு வாரத்துக்கு பிறகு இப்பொழுது நாம் மறுபடியும் இந்த ஸ்தோத்திரத்ன உபன்யாசத்தை ஆரம்பிக்கின்றோம். இது ஸ்ரேயாம்சி பகுவிக்ரானி என்று சொல்லப்படுகின்றது. நல்ல காரியம் செய்கிறோம் என்றால் அந்த நல்ல காரியங்களுக்கு தடங்கள் நிறைய வருமா? இதே கெட்ட காரியமா இருந்துனாக்க, அஸ்லீலமான செயலா கணக்கு இருந்துனாக்க அதுக்கு தடங்களே வராது, அதிவேகமா நடந்துருமா? தசரத சக்கரவர்த்தி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச, அதுக்கு தடங்கள் நிறைய வந்துடுச்சு. அதையால பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க முடியாத போயிடுச்சு தசரத சக்கரவர்த்தியால. இதே மந்தர பூனி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க கூடாதுன்னு நினைச்சா அவ பிளான்ல ஏதானா ஒரு தடங்கள் வரலாமோ இல்லையோ? ஒரு தடங்களும் வரல. ஒன்னு, இவ சொல்ற வார்த்தையே மந்திர சொல்ற வார்த்தையே கை கை கேட்காத இருக்கலாம். ஏன்னா கை கைக்கு ராமனிடத்துல அவ்வளவு வாத்சல்யம் இருந்தது. ராமேவா பரதேவா விசேஷ நோபலட்சயேன்னு சொன்னார். ராவனுக்கு பட்டாபிஷேகம்னு மந்திரம் வந்து சொன்ன உடனே அப்படியா ரொம்ப சந்தோஷம்? அவனுக்கு பட்டாபிஷேகம்னா இதை காட்டில சந்தோஷமான சமாச்சாரம் எனக்கு என்ன இருக்குன்னு கை கையை சொன்னாலாம். அவ தன்னுடைய தான் கழுத்துல போட்டுருந்த ஹாரத்தை கழட்டி கொடுத்தாலாம். நீ ராமனுக்கு பட்டாபிஷேகம்ன்ற ஒரு நல்ல சமாச்சாரத்தை வந்து சொன்ன, ராமனா இருந்தா என்ன பரதனா இருந்தா என்ன, இவாளுக்குள்ள நான் எந்த வித்தியாசத்தையும் நான் பார்க்கலையே, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா பரதனுக்கு பட்டாபிஷேகம் நான் நினைச்சேனேன்னு சொல்லி கை கையை சொன்னாலாம். அப்படிப்பட்ட கைகேயினுடைய மனச சுலபமா மாத்திட்டா மந்தர. மந்தர சொன்னத்தை கைகேயி கேட்காது இருந்திருக்கலாம். அதுக்கு மேல கைகேயி சொன்னத்தை தசரத சக்கரவர்த்தி கேட்காது இருந்திருக்கலாம். இல்ல தசரத சக்கரவர்த்தி சொன்னத்தான் ராமர் கேட்காது இருந்திருக்கலாம். இப்படி இருந்தா ராமருடைய பட்டாபிஷேகம் அப்ப ஆயிருக்கும். ஆனா அந்த மந்தரையினுடைய பிளான்ல எந்த விதமான ஒரு தளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே சரியா நடந்து போயிடுத்து. ராமரும் காட்டுக்கு போயிட்டு இதுதான் நடந்தது. ஆகையால நமக்கு அப்பிரியமான விஷயமா இருந்துனாக்க அதுல எதுக்கு எந்த தடங்களும் இல்லாத அந்த அப்பிரியம் நடந்து போயிடும். நல்ல விஷயமா இருந்துனாக்க அதுக்கு தனையோ தடங்கல்கள். இது உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு இயற்கை. இவை எல்லாவற்றையும் மீறிண்டு இவற்றோடு போராடி கொண்டு வெளியில வந்தாதான் நம்மளால இந்த நல்ல காரியத்தை பண்றதுன்றது சாதிக்கின்றதுன்றது செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் இது பிராக்டிக்கலா அனுபவிக்கிற விஷயம் அந்த மாதிரி இருக்கிறது. அந்த விஷயத்துல வரச்சே
இது அடியனுடைய அபராதத்தினால இரண்டு வாரங்களாக இந்த உபன்யாசம் செய்ய முடியாது போயிட்டு, அதுக்கு முதல்ல உங்க எல்லாரிடத்திலையும் சமாயாசனம் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த விஷயம், இந்த உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ரெண்டு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு விஷயம், ஏன் இது பண்ண முடியாத போயிடுத்து இந்த ரெண்டு வாரத்துல அப்படின்னா, இது ஒரு வாரம் பண்ண முடியாது போனதுல எனக்கு மனசுக்கு வருத்தம் இருக்கு, ரெண்டாவது வாரம் பண்ண முடியாது போனதுல எனக்கு வருத்தம் இல்ல, சந்தோஷம். என்னன்னு கேட்டா, முதல் வாரத்துல பண்ண உபன்யாசம் செய்ய முடியாத போனதுக்கு காரணம், அடியனுடைய தம்பிக்கு உடம்பு சரியில்லாததுனால எடுத்து அவனோட கூட இருக்க வேண்டி போயிட்டதுனால அப்ப பண்ண முடியல. ஏதோ பகவத அனுகிரகத்துல, பெரியவாளுடைய அனுகிரகத்தினால, ஆச்சாரிய அனுகிரகத்தினால, எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால எனக்கு எவ்வளவு பெரிய சிரமம் வந்தது, இப்ப ஓரளவுக்கு சரியா போய் பணம் ஏதோ ஓரளவுக்கு இருந்துட்டு இருக்கான், ஆகையால அந்த அம்சத்துல பரவாயில்ல. அடுத்தது, போன வாரம் உபன்யாசம் பண்ண முடியாததுக்கு காரணம், சுவாமியினுடைய கருணக்ஷத்திர வைபவத்துல ஈடுபட்டு இருந்ததுனால அவகாசம் இல்லாததுனால செய்ய முடியல. இந்த 31/7/2016 நவல்பாக்கத்துல எழுந்தருள் இருந்த ஐயா சுவாமி சுவாமியினுடைய அவதார சம்பத்சரம், அதாவது துர்முகி வருஷத்துல சுவாமி அவதாரம் பண்ணார், அந்த அவதார சம்பத்சரத்துல சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம், 120வது திருநக்ஷத்திரம் நடந்தேறியது. அது ஆகையால அந்த காரியத்துல இருந்ததுனால போன வாரம் அப்படியே உபன்யாசம் பண்ண முடியல. இன்றைய தினம் உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன கொஞ்ச நாழி அந்த சுவாமிய பத்தி சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பாகவதாலெல்லாம் அவசியம் இத திருச்செவி சாத்தணும். நாமெல்லாம் சுவாமி தேசிகனை பத்தி எத்தனையோ கேள்விப்படுறோம், அவரை மாதிரி ஞானம் யாருக்குமே கிடையாது. அதாவது ஒரு ஒரு ஆச்சாரியராக இருக்கணும்னு சொன்னாக்க, அச்சுனோத்தி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரியர் ஆச்சாரே ஸ்தாபயத்தேபி ஸ்வயம் ஆச்சாரத்தே எஸ்மாத்து என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திரார்த்தங்களை அறிந்து கொண்டு அவற்றை எல்லாருக்கும் கடைபிடிக்கும் அளவிற்கு உபதேசித்து தானும் அனுஷ்டித்து, அதுதான் முக்கியமான விஷயம், தானும் அனுஷ்டித்து காண்பிக்கின்றவர் யாரோ அவர்தான் ஆச்சாரியன் என்பதாக ஆச்சாரியனுக்கு உண்டான லட்சணத்தை சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் ஆச்சாரிய லட்சணத்தை சொல்லும் பொழுது நியாச விம்சத்தியில சித்தம் சத்தம் பிரதாஜே ஸ்திரதிய வணக்கம் ஸ்ரோத்ரயம் பிரம்மனிஷ்டம் என்பதாக சத்தஸ்தம் என்பதெல்லாம் வரிசையாக அடிக்கின்ற போற, இப்படி எல்லாம் இருக்கிறவாதான் ஆச்சாரியாள் என்பதாக, இப்படி எல்லாம் சுவாமி தேசிகன் சாத்தி வர்ற அப்படிப்பட்ட ஆச்சாரியாள் யார் இருக்கா அப்படின்னாக்க, அவரேதான் அப்படிப்பட்டவர். சத்தம் பிரதாஜே சித்தம் சத்தம் பிரதாஜே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம், குற்றமற்றவராக இருக்கணுமா, சத்தம்பிரதாயத்துல பிறந்தவராக இருந்திருக்கணுமா, நல்ல குலத்துல அவதரித்தவராக இருந்திருக்கணும், அந்த அதோடமில்லாத இந்த சம்பிரதாயத்தை வளர்க்கவராக இருந்திருக்கணும், அனகம் குற்றமில்லாதவராக இருக்கணும், பிரம்மனிஷ்டம் எப்ப பார்த்தாலும் பிரம்மசிந்தனை பண்ணும்படியாக பகவத் அனுபவத்தை பண்ணுபடியாக இருந்திருக்கணும், தத்துவகுணம் பேரிட்டு இருக்கிறவராக இருக்கணும், இப்படி எல்லாம் எத்தனையோ என்ன ஸ்காலித்தே சாசிதாரம், இதுல ஒரு குணத்தை சொல்றார். நாம எதனா தப்பு பண்ணுவானாக்க, சிஷ்யாலாம் தப்பு பண்ணாலனாக்க, அது அப்படியே பாசண்டு இல்லாத திருத்தி பணிகொள்பவராக இருக்கணும், இப்படி எல்லாம் எத்தனையோ விஷயங்களை சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார் ஒரு ஆச்சாரியனாக இருக்கிறதுக்கு லட்சணமாக. இப்படிப்பட்ட லட்சணங்கள்லாம் பொருந்தியவராக யார் இருப்பா என்ன கேட்டோம்னாக்க, அது சுவாமி தேசிகனே தான் மாதிரிலாம் இருந்தவர்னு நாமெல்லாம் பார்த்து கேட்கிறோம், தேசிகனுடைய சரித்திரத்துல அனுபவிச்சிருந்திருக்கோம். அப்படி சுவாமி மாதிரி தேசிகன்
ஆச்சாரியனுக்கு அவசியமாக வேண்டியது ஞானம், வைராக்கியம், அனுஷ்டானம் ஆகிய மூன்று தான். அது சுவாமி தேசிகனுடைய ஞானத்துக்கு கேட்கவே வேணாம். பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்து டைட்டில் கொடுத்திருக்கா சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்பதாக. சுவாமிக்கு தெரியாத ஒரு சாஸ்திரம் கிடையாது. ஆகையால அவர் சர்வதந்திர ஸ்வதந்திரராக எழுந்தருளி இருந்தவர் அவர். அடுத்தது வைராக்கியம். அந்த சுவாமியினுடைய வைராக்கியத்துக்கு அதுக்கும் எத்தனையோ சரித்திரங்கள்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது ஒரு சமயம் சுவாமி உஞ்சவர்த்திக்கு எழுந்தருள் நேரம், அந்த உஞ்சவர்த்திக்கு எழுந்தருள் இருக்கச்சு இங்க ஊர்ல இருக்கிற பாகவதாள்லாம் நாம ஏதோ ஒருபடி அரிசி போட்டு வர்றோம், மீதி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவார் சுவாமின்னு சொல்லி அந்த அரிசியோட கூட அந்த காசையும் சேர்த்து போட்டாலாம். இதெல்லாம் சுவாமி ஒன்னும் பண்ணாது மூண்டு வாங்கிட்டு போயிட்டு ஆத்துக்கு போன உடனே தேவிகள்கிட்ட சொல்லி இந்த அரிசியில ஏதோ ஒரு பூச்சி இருக்கா மாதிரி இருக்கு, அந்த பூச்சியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்புறமா இந்த அரிசியை பெருமாள் திருவாரத்தினத்துக்கு உபயோகப்படுத்தணும் என்பதாக சாதித்தாராம். அந்த அரிசியை கீழே கொட்டிட்டு சம்பள உஞ்சவர்த்தி பண்ணி அந்த அரிசியை கீழே கொட்டிட்டு இதுல போட்டிருக்கிற காசு பொற்காசுகள் எல்லாம் இவையெல்லாம் பூச்சிக்கு சமாதமா புழுக்கு சமானமாக மதிச்சு கையால கூட தொடாத கொம்பால தள்ளிப்பட்டு அப்புறம் மீதிய உபயோகப்படுத்தினார் என்று சுவாமியினுடைய திவ்ய சரித்திரத்துல நாம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அது மாத்திரமில்ல, சுவாமியினுடைய ஒரு பிரிய யோக்கியத்தையை தினச்சு ஒரு அத்வைதிகளாக இருக்கிறவர் கூட வித்யாரண்யர் கூட சுவாமி தேசிகனும் ஒரே ஒரு சமயம் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வந்துட்டு போனார்னாக்க குசேலருக்கு கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ண மாதிரி யாவ ஜீவம் அவர் எந்த சிரமமும் இல்லாம இருந்து கொள்ளலாம்ன்றதுக்காக அங்க வர சொல்லி சொன்னார். ஆனா சுவாமி மறுத்துட்டார். க்ஷோணிகோண சதாம்ச பாலன குலம்னு சொல்லி சொல்லிச்சு இது என்ன வேணும் ஒன்னும் தேவையில்லை. வய பிரசதி பூரக்கம்னா வயர் ரொம்பணும் அப்படின்னு சொன்னாக்க எல்லா இடத்துலயும் தீர்த்தம் இருந்துட்டு இருக்கு. ஒரு கை தீர்த்தம் எடுத்து சாட்ட போனாக்கா வயர் ரொம்ப போறது. இதுக்காக நான் ஒத்தனிடத்துல போய் நான் கேட்கணுமா நானு ஒத்தர் இந்த பரிமணமுச்சா வாச்சா நான் யாச்சா மகே என்பதாக சொல்லுகின்ற என்னுடைய வாக்கு எப்பேற்பட்ட வாக்கு தெரியுமா, என்னுடைய பரிமணமுச்சா வாச்சான்னார். இது எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஏற்பட்ட வாக்கு, இந்த வாக்கை கொண்டு நான் இன்னொருத்தரை நான் யாச்சிக்க மாட்டேன் என்பதாக சொன்னார். அப்படிப்பட்டவர் சுவாமியினுடைய வைராக்கியம், ஞானம், வைராக்கியம், அனுஷ்டானம் அதுக்கு கேட்கவே வேணாம். நித்தியானுஷ்டானம் பண்ணி பண்ணிட்டு இருக்கவர் அவர் விஸ்தார சம்சதி மகார்ணவ கர்ணதாரவு என்பதாக சுவாமி தேசிகன் விஷயமாக சொல்றார். சுவாமி தேசிகனுடைய திருவடியை நினைப்பி நினைச்சோம்னா அந்த தேசிகனுடைய திருவடி என்ன பண்ணும் அதை பற்றி கொண்டோம் ஆனால் நம்மளுடைய சம்சாரம் இருந்துருக்க பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலிருந்து ஒரு நம்மள கடத்தேற்றக்கூடிய ஒரு படகாக இருக்கின்றது சுவாமி தேசிகனுடைய திருவடி என்பதாக. அப்பேற்பட்ட மகானாக எழுந்தருள் இருந்தவர் சுவாமி. சுவாமியினுடைய விற்த்தாந்தங்கள் எல்லாம் கேட்கும் போதெல்லாம் நமக்கு தோன்றது, அடடா நாம்பளும் அந்த சுவாமி எழுந்தருள் இருந்த காலத்துல நாம்பளும் இல்லாத போயிட்டோமே, நாம அந்த சுவாமியினுடைய சுவாமியை சேவிச்சு பாக்கியம் பெறாமல் போயிட்டோமே என்று ஒரு ஏக்கம். நாமளும் எங்கேயோ எப்படியோ பறந்திருப்போம், அது 700 வருஷம் முன்ன நமக்கும் ஒன்னும் பறக்காத இல்ல, அது மனுஷனா பறந்தமோ இல்ல எதனா வந்து புழுவா பூச்சியாவோ எப்படியோ எங்கேயோ எந்த மூலையிலயோ பறந்திருக்கோம் நம்ம, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. இப்படி ஒரு ஏக்கம் நமக்கு இருந்துருக்கு சுவாமியை சேவிக்க முடியாது இருந்திருக்குமோன்னு. அந்த ஏக்கம் எதுவும் இருக்க வேணான்றதுக்காக அந்த சுவாமி தேசிகனே மறுபடியும் அவதாரம் பண்ணிரும்னு சொல்ற மாதிரியான அவதாரம் தான் ஐயா சுவாமியினுடைய அவதாரம். நாவல் பாக்கத்துல இந்த சுவாமி எழுந்து இவரை சேவிச்சவாள்லாம் அடியவங்களுக்கு அந்தரங்கமாக அத்தாணி சேவகம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. ஆகையால அந்த சுவாமியை சேவிச்சு சேவிச்சு அந்த சுவாமியை நிச்சயம் நினைச்சுட்டு இருக்கிற மாத்திரத்தினால எங்களுக்கெல்லாம் தேசிக்கின சேவிக்கலையேன்ற ஒரு குறையே இல்லை. அப்படிப்பட்டவர் ஞானம், வைராக்கியம், அனுஷ்டானம் இவை எல்லாவற்றிலும் கடந்த நூற்றாண்டிலே மிகச்சிறந்து விளங்கியவர் ஐயா சுவாமி. அந்த சுவாமியினுடைய 120வது திருநட்சத்திரம் தான் நடந்தது.
அந்த சுவாமியினுடைய ஞானம் என்று பார்க்கணும். இது கல்வி செல்வம்னு சொல்றோம். இல்ல எத்தனையோ நிலைகள் உள்ளன. அந்த நிலைகளை கவனிச்சு பார்த்தோம்னாக்க நம்ம முதல்ல அந்த சத்விஷயங்களை கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் வரணும். எத்தனையோ பேர் எவ்வளவோ மேதாவியா இருக்கலாம், அந்த மேதைய பல விஷயங்கள்ல வேற வேற விஷயங்கள்ல உபயோகப்படுத்திக்கலாம். மேதாவி இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏரோபிளைன் கண்டுபிடிச்சா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா, இதெல்லாம் அனாயாசமான எத்தனையோ, இன்னைக்கு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கா, இது கம்ப்யூட்டர்னால எவ்வளவு காரியம் பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கு கம்ப்யூட்டர் என்ன சொல்றதோ அதுதான் கணக்கு, வேற கணக்கே தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. இப்படி அவளுக்கு இருக்கிற மேதை கொஞ்ச நஞ்சம் சொல்ல எவ்வளவோ மேதையோடுதான் இருந்துட்டு இருக்கா. அப்படி அந்த மேதையெல்லாம் இருந்தாலும் கூட வேதாந்த விஷயத்துல, ஆத்ம விஷயத்துல அந்த மேதையை செலுத்தாத வரைக்கும் இது நஸ்வரமாக போயிடுறது, வீணாக போயிடுறது. அந்த மேதை அந்த ஆத்ம விஷயத்துல செலுத்துறது, இதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். இது படிக்கிறதுக்கு, வேதாந்தம் படிக்கிறதுக்கு, சத்விஷயங்களை கேட்பதற்கு, தன்னுடைய நிலையை அறிந்து கொள்வதற்கு, இதுக்கு உண்டான சாஸ்திரங்களையோ அல்லது மீதி உபன்யாசங்களையோ கேட்பதற்கு ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியம் முதல் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் கல்வியில என்ன விஷயம் அப்படின்னா, வேதாந்தத்தை வாசித்ததோடு மாத்திரமில்லாமல் அதை சரியாக கிரகிக்கணும். இது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அந்த கடினமான விஷயத்த நம்ம மனசுல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சர்வங்கல்வம் பிரம்மான்னு சொல்லப்படுகிறது, எல்லாமே பிரம்மமாக இருந்துட்டு இருக்கு. தத்துவமசின்னு சொல்லப்படுகிறது, அந்த பிரம்மமும் நீயும் ஒன்னு சொல்றது. இது என்ன, அப்போ இவைகளை எல்லாம் அப்படி அப்படியே அர்த்தம் பண்ணிட்டு இது அத்வைத்தம் தான் பிராமணிகமா இருக்குது, விசித்தாத்வைத்தம் பாஷிகார் சொல்றது என்னமோ, இது ஏதோ சொப்படி வித்தியாட்டம் இருந்துட்டு இருக்க, இதுக்கு என்ன மூல பிரமாணம் இருந்துட்டு இருக்குன்னு தெரியலையேன்னு விசாரப்பட்டு சொல்றவா சில பேர் மேலிருந்து வரையே அர்த்தம் தெரிஞ்சுட்டு. அப்படி எல்லாம் இல்ல. தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினி இது ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் மந்தர்ஜரம் அசிசமதி என்று அந்த எம்பெருமானாரை கொண்டாடுவது போல நம்ம ஆச்சாரியெல்லாம் பண்ணி இருந்துட்டு இருக்கா. யஹா ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் மந்தர்ஜரம் அசிசமது, எந்த பாஷ்யக்காரர் அந்த ஸ்ருதி வாக்கியங்களுக்கோ ஸ்மிருதிகளுக்கோ சூத்திரங்களுக்கோ இவைகளுக்கு ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அபார்த்தம் தவறான அர்த்தங்களை பல பேர் சொல்லி ஜனங்களை வேறு விதமாக நேர் வழியில் போகாமல் வேறு வழியில் போக செய்தவர்கள் பலர். அதனாலே அந்த ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்கள்லாம் மிகவும் கவலைப்பட்டனவாம். அவற்றின் கவலையை போக்கி அந்தர்ஜுரத்தை போக்கடித்து அது பாஷ்யக்காரர் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்களுக்கு வியாக்கியானங்கள் அருளை செய்து அவைகளின் உண்மையான நிலையை அறிவித்தார், எல்லாரும் அறியும்படி செய்தார். ஸ்ரீ பாஷ்யம், கீதா பாஷ்யம் முதலிய கிரந்தங்களை அருளி செய்து என்று ராமானுஜருக்கு ஒரு ஏற்றம். அதற்கு மேல சுவாமி தேசிகனுக்கு ஏற்றம் என்னவென்று கேட்டால், ராமானுஜர் அருளி செய்த, பாஷ்யக்காரர் அருளி செய்த சீசூக்திகளை ரக்ஷணம் செய்தவர். அதற்கு மேலும் சில வாதிகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு தூஷணங்களுக்கு பதில் சொல்லி பொன்னையுந்தை மாநகரிலே பரமத போர் புரிந்தவர் சுவாமி தேசிகர். எந்த மதமும் நம்மளுடைய விசிஷ்ட அத்வைத சித்தாந்தத்துக்கு கிட்ட நெருங்க முடியாது. எல்லா மதங்களும் அபார்த்தங்களை சொல்லுகின்றன. வேதத்தை ஒப்புக்கொண்டும் வேதத்தை ஒப்புக்கொள்ளாமலும் பல சித்தாந்தங்களை, தவறான சித்தாந்தங்களை சொல்லுகின்றன என்பதை நிலைநாட்டியவர் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களிலேயும் தோஷம் சொன்னார்கள் பிற்காலத்தவர்கள். அந்த கிரந்தங்களுக்கும் மறுப்பு எழுதி சுவாமி தேசிகனுடைய ஹிருதயத்தை, உண்மையான நிலையை வெளிக்கொணர்ந்தவர் ஐயா சுவாமி தன்னுடைய கிரந்தங்களினாலே. இது படிப்பது, வேதாந்த சாஸ்திரம் படிப்பது, அதில் முனைவது,
அதை பிராமாணிகமாக கிரகித்து கொள்வது, அது கிரகிக்கின்ற சாஸ்திரத்தை அது எல்லோரும் அறியும்படியாக பண்ணுவது, அந்த எல்லோரும் அறியும்படியாக பண்ணுவதுன்றது இரண்டு விதம். தாம் அறிந்ததை கிரந்த ரூபமாக செய்து புத்தகமாக வெளியிடுறது ஒன்று, சிஷ்யர்களுக்கு பிரவச்சனம் செய்து பல சிஷ்யர்களை அறிந்து கொள்ளும்படியாக பண்ணுவது என்று இரண்டு பிரகாரங்கள். அப்போ அந்த ரீதியில இரண்டு விதமாகவும் இந்த சம்பிரதாயத்திற்கு பிரவர்த்தனம் பண்ணி எழுந்தருளி இருந்தவர் ஐயா சுவாமி ஆவார். அவர் பார்க்கும் பொழுது ஒரு யூனிவர்சிட்டியில எத்தனையோ விபாகங்கள், எத்தனையோ டிபார்ட்மெண்ட்கள் வைத்து சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒரு வாசல்ல, கிராமத்துல ஒரு வாசல்ல தென்னையில உட்காந்து சாதிச்சாருன்னு கேட்டாக்க அப்படிப்பட்ட மகான் வேற யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லணும். சுவாமி மாலை 4 மணிக்கு எழுந்துருளிடுவார். அந்த 4 மணிக்கெல்லாம் எழுந்து அப்பவே சிஷ்யெல்லாம் காத்துட்டு இருப்பா, பசங்களா இருக்குவா, அத்தியனம் பண்றவா, காத்துட்டு இருப்பா. எழுந்த உடனே அந்த புராத காலத்தை செய்ய வேண்டிய செயல்களை செய்துவிட்டு அந்த ஊருக்கே மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அத்தியுதமாக வேதத்தை முதல்ல சொல்லி கொடுப்பார், சந்த சொல்லி கொடுப்பார். அது பிம்மால வேலையில அது முடிஞ்ச உடனே கிடு கிடுகிடுன்னு ஓடுவார். என்னத்துக்கு இப்படி ஓடுறாரு என்று கேட்டா, இது சூரியோதயம் ஆயிடும், சூரியோதயத்துக்கு முன்ன தீர்த்தமாடி சந்தியாவந்தனம் பண்ணணும்ன்றதுக்காக, அந்த கர்மானுஷ்டானத்துக்காக, அதுல எந்த விதமான குறையும் வரக்கூடாதுன்னு அதிவேகமாக திருப்பு குடலையை எடுத்துக்கொண்டு ஓடுவார். அந்த ஓடி போய் அந்த தீர்த்தமாடி இந்த உதயத்துக்கெல்லாம் உபஸ்தானம் சந்தியாவந்தனம் பண்றதுன்றது. அங்கேயே திருக்குளத்திலேயே இருந்து கொண்டு அப்படியே கையில ஒரு அந்த கையில ஒரு பளபளன்னு ஒரு செப்பு குண்டிய தேய்ச்சி அதை கையில வச்சுண்டு திருப்பு குடலைய தோல்ல மாட்டிண்டு இந்த யஜ்னோபவீதத்தை சாத்திண்டு அப்படியே பெருமாள் சுவாமி எழுந்திரணும், ஆத்துக்கு எழுந்திரளிச்சு பார்த்தோம்னாக்க அந்த சமயத்துல சூரியனும் எதிர வந்துரும். அந்த சூரியனுடைய தேஜஸ்துக்கும் என்ன சுவாமியினுடைய தேஜஸ் என்னவென்று சொல்லுவது என்கிற ரீதியில இது போய் போட்டி போட முடியுமான்னு சுவாமி தேஜஸோட சூரியனுடைய தேஜஸ் நினைக்கும்படியாக அப்படி ஒரு பிரம்ம தேஜஸோட சுவாமி ஆத்துக்கு எழுந்தருள்வர். அந்த கிரகத்துக்கு எழுந்தருளி அங்க நிச்சயமாக உபாசனாதிகள்லாம் பண்ணி தானே தன்னுடைய கிரகத்துல இருந்துருக்கிற மல்லிச்செடியிலேருந்து புஷ்பத்து திருவாராதனத்துக்கு ஆர்ஜிதம் உத்தமம் ஸ்வார்ஜிதம் புஷ்பம்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா எங்கேனா வழியிலேருந்து இருந்த புஷ்பத்தை கொண்டு வந்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றது, இதெல்லாம் காட்டிலும் தானே ஒரு செடியை நட்டு அதுலேருந்து புஷ்பிக்கிறது, அந்த புஷ்பிக்கிற புஷ்பத்தையும் யாரையோ கொண்டு வந்து கொடுக்க சொல்றதுன்றது இல்லாமல் தானே அதை பொறிச்சு அது பண்றதுன்றது இருக்க அது மிகவும் உத்தமமான விஷயம். அந்த ரீதியில அனுஷ்டானம் பண்ணி அத்தால ஏழையாச்சுன்னா 11 மணிக்கு வேதாந்த காலக்ஷேபம். அந்த வேதாந்த காலக்ஷேபம் 12 மணி வரைக்கும் காலை கூட ஒரு வாட்டி சப்பளாங்கல் போட்டு அமர்ந்துட்டாருனாக்க அந்த 4 மணி காலமோ 5 மணி காலமோ அந்த காலை கூட மாத்தாமல் அப்படியே வேதாந்த ஸ்ரீபாஷ்யாதிகள் பிரவச்சனம். அது முடிஞ்ச உடனே மாத்தியான்மிக ஸ்நானம், மாத்தியான்மிக ஸ்நானம் பண்ணிட்டு மறுபடியும் மாத்தியான்மிகம் மாத்தியான்மிக பத்திரம் காப்பு சாத்திண்டு மாத்தியான்மிகம் பண்ணி பெருமாள் திருவாராதனங்கள் பண்ணி வைஷ்ணவம் பண்ணி வாசல்ல வந்து ஆன்மீகத்துல சொல்ற மாதிரி ஒரு கோதோகன காலம், ஒரு பசுமாடு பால் கறக்கறதுக்கு எவ்வளவு நாழி ஆகுமோ அவ்வளவு நாழி, அதிதிகள் யாரானா வராளான்னு எதிர்பார்த்து கொண்டு அப்படி யாரானா அதிதிகள் வந்தாள்னாக்க அவளையும் அழைச்சிட்டு போய் அதுக்கப்புறமா பெருமாள் இது அந்தரியாமி நிவேதனம், அதாவது சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ணுவார்னு கேட்டாக்கா, சாட்டேந்த உடனே படுத்துட்டு தூங்குறதெல்லாம் கிடையாது கிராமத்துல, மறுபடியும் அந்த உபனிஷத்துக்கெல்லாம் சந்த நியாயம் மீமாம்ச வியாக்கரணம் முதலிய பாடங்கள், அது தவிர சின்ன பசங்களா இருக்கவாளுக்கு ராமாயண சங்கிரகத்திலேருந்து ரகுவம்சத்திலேருந்து பாடம். நான்லாம் அடையெல்லாம் சுவாமி இடத்துல காவியங்களை சேவிக்கும் பொழுது என்னுடைய ஸ்லாட்ன்றது கடைசியில 5:30 தான் வரும், மத்தியானம் 2:30 இவெல்லாம் பாடம் வாசிட்டு இருப்பா, நான் காத்துட்டு இருப்பேன். அந்த 5:30 வர ஸ்லாட்ல எனக்கு ரகுவம்சம் பாடம், யாதவாத்திரியம் பாடம்,
இப்படி எத்தனையோ பாடங்கள்லாம் காவிய பாடங்கள்லாம் எனக்கு அருள் செய்திருக்கின்றார். அப்படி அந்த சுவாமியினுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக இருந்துருக்கோம். அது முடிஞ்சதுன்னா சாயங்காலம் சந்தியாவந்தன அதையெல்லாம் பண்ணிட்டு திருக்கோவிலுக்கு எழுந்தருளி அந்த மங்களா சீனிவாசன மங்களாசாதனம் பண்ணிட்டு அங்க பசங்களுக்கு எல்லாம் ஸ்தோத்திர பாடம் சொல்லிக் கொடுக்குது. இவ்வளவு பெரிய பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கிறார், வேதாந்தம் சொல்றார், சரதூஷ்ணி சொல்றார், இப்படி எல்லாம் பெரிய தர்க்கத்துல குரோட பத்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அவர் போய் ஸ்தோத்திர பாடம் சொல்லிட்டு இருக்காரான்னாக்கா அந்த பசங்கள்டையும் ஒரு வாத்சல்யத்தை காண்பிக்கிறது, அந்த பசங்களையும் நல்வழிப்படுத்துவதற்காக அந்த பசங்களுக்கு ஸ்தோத்திர பாடம். சாயங்காலம் வாசு தென்னையில வந்து எழுந்தாருனாக்கா எதிர பஞ்சாயத்து சொல்லிட்டு இருப்பா, அந்த தெரு சொல்லிட்டு இருப்பா, அதை கேட்டு உட்காந்து பேர் ஆனந்தமா. அது முடிஞ்சது என்ன, ராத்திரி உட்காந்து கிரந்த லேக்கணம், எத்தனையோ கிரந்தங்கள்லாம் எழுதி இப்படி ஒவ்வொரு தினமும் அந்த சுவாமியினுடைய ஒரு நாள் கழிந்தது. அந்த அப்பேற்பட்ட அவர் எவ்வளவு காரியம் பண்ணிருக்கார் என்று கேட்டமா இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, எத்தனையோ கிரந்தங்கள்லாம் சொல்லிருக்கார். சுவாமி தேசிகன் தன்னை சொல்லிக்கும் போது திரும்சத்வாரம் வேதாந்தான் 30 தடவை எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தியை நான் பிரவச்சனம் பண்ணிட்டேன் என்பதாக சொல்லுகின்றார். இது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்னா, எதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயகா பிரபுல்ல பலிதம் சிறகா பரமிக க்ஷமம் பிரார்த்தையே அபீதி ஸ்தவத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை சொல்லி 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 என்னுடைய தலை நரச்சு சொல்லுகின்றார். அதே மாதிரியே இந்த ஐயா சுவாமியும் எம்பெருமானாருடைய சீசூக்திகளையும் சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளையும் எத்தனை முறை காலக்ஷேபம் சாதித்திருக்கார், 15 முறை 20 முறை 4 கிரந்த சதுர்த்தயத்தையும் காலக்ஷேபம் சாதிச்சிருக்கின்றார். அப்படி இவருடைய யௌவன தசையெல்லாம் கலந்தது என்று சுவாமி தேசிகனை போல எழுந்துள்ள இருந்த அப்பேற்பட்ட மகானுடைய 120வது திருநட்சத்திரம் விசேஷமாக நாவல் பாக்கத்துல நடந்தது. அதுல அடையனுடைய திருத்தகப்பனாருடைய அத்தியட்சத்துல அவர் நடத்தி வச்சார். இந்த 90 திருநட்சத்திரத்திலையும் இந்த சுவாமியினிடத்துல இருக்கிற பக்தியினால அந்த திருமாளிகள்ல இருந்து கொண்டு ஆச்சாரியகம் 12 எழுந்துள்ள இருக்கிற அடையனுடைய திருத்தகப்பனார் இதை காட்டிலும் நமக்கு புருஷார்த்தம் வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி இப்படி அந்த இதை பண்ணி வச்சிருந்தார். அதுல அடியேனும் இருக்கும்படியா ஈடுபடும்படியான பாக்கியம் நமக்கு இருந்தது. இது பிராதஸ்மரணியாள் என்று சொல்லக்கூடிய வரிசையில அந்த சுவாமி எழுந்துள்ள இருந்திருக்க, ஆகையால அப்பேற்பட்ட மகான பத்தி ஒரு வார்த்தை சொல்லலைன்னாக்க என்னுடைய ஜென்மா சாஃபல்யம் அடையாதுன்றதுக்காக அந்த மகான் உங்களுடைய வருஷக்கிரமத்துல இருக்கக்கூடிய செயல்ல இது தடங்கல, உபன்யாசத்துக்கு தடங்கலாக இருந்தா கூட தடங்கல்னு நினைக்க கூடாது. இவ பிராதஸ்மரணிய அந்த யாமுன நாதமுனிகளுடைய திருவம்சத்துல அவதரித்தவ, ஆளவந்தாருடைய திருவம்சத்துல அவதாரம் செய்தவ, ஆகையால அந்த மகானுடைய ஒரு சீசூக்திகளை நாம ஒரு சரித்திரத்தை அனுபவிச்சு இன்னைய தினத்தை நல்ல தினமாக சுதினமாக நாம ஆக்கணும் என்பதற்காக இதை நான் இங்க விஞ்ஞாபித்துக் கொண்டேன். இனிமேல் இந்த வழக்கம் போல உபன்யாசத்தை ஆரம்பிக்கின்றேன். நம்ம இதுக்கு முன்ன 2 ஸ்லோகங்களை பார்த்தோம். இந்த 2 ஸ்லோகம் வந்து ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம் ஒரு கை கூப்பிடுறது சொல்ற, ஸ்வதங்கிரி முத்திச்ச கதாபி கேனச்சித்து யதா ததாவாபி சகத்கிருத்தஞ்சலிகி ததைவ முஷ்ணாத் யசுபான்யசேஷதஹ சுபானி புஷ்ணாதி நஜாத்து ஹீயதே என்பதாக. இந்த ஸ்லோகத்திற்கு விஸ்தாரமாக அர்த்தம் 2 வாரங்கள் சொல்லப்பட்டது. இதில் சொல்லச்சே பார்த்தோம்னா எம்பெருமானுடைய திருவடியை உத்தேசித்து அந்த பெருமானுடைய திருவடியை நினைச்சு கதாபி கேனச்சித்து யதா ததாவாபி சகத்கிருத்தஞ்சலிகின்ற யாராலேயாவது எப்பொழுதாவது எப்படியாவது ஒரு அஞ்சலி சமர்ப்பித்தோமானால் அந்த அஞ்சலியை பார்த்து கொண்டு அந்த அஞ்சலி மாத்திரத்தினாலேயே
சதைவ முஷ்ணா அசுபான்யசேஷத்தான்னார். நமக்கு அசுபங்களாக இருக்கின்றவை அனைத்தும் ஒரே க்ஷணத்துல போயிடுறதுதான். சுபங்கள் சுபானி புஷ்ணாதி, நிறைய சுபங்கள்லாம் நமக்கு ஏற்படுறது. ஆனா அவைகள் நஜாத்து ஹீயத்தே ஒருபோதும் குறையறது இல்லையா. அழிவில்லா செல்வங்கள் நமக்கு ஏற்படுகின்றன என்று சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய திருவடியை நோக்கி, எம்பெருமானை நோக்கி ஒரு கைகூப்பினா போறோம் என்பதற்கு, கைகூப்பினா எல்லாம் வந்துருமா, இதெல்லாம் பெரிய விசாரம். அந்த விசாரத்துக்கெல்லாம் அஞ்சலி வைபவத்துல சுவாமி தேசிகன் சாதித்த மாதிரி அதுக்கு உண்டான சமாதானங்கள்லாம் நாம சொன்னோம், நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அடுத்த ஸ்லோகம், உதிர்ணம்சாரதமாஹுஷணிம்ணேனிர்வாப்பிய பரஞ்ச நிர்வத்திம் பிரயச்சதி த்வச்சரணாஹருணாம்புஜத்வயானுரஹகாமிருத சிந்து சீகரம். இந்த அஞ்சலி செய்யறதுன்றது இருக்க அதுவே பெரிய விஷயம் என்பதாக நினைக்கிறார். அவ்வளவு பெரிய காரியம் பண்ணணுமானா மனசால நினைச்சா மாத்திரமே போருமா? பெருமாளருடைய திருவடிய மனசால நினைச்சா மாத்திரத்தினாலேயே போறோம், அற்பவே எல்லா பலன்களும் நமக்கு வந்துடுறதுன்னு அடுத்த விஷயம் சொல்ற. விஷயத்தே மகாராஜா ராம வியசன கரிசிதாக அபிவிருட்சா பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரகாக என்று ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு அந்யோன்யம் அனுராகம், கோசல தேசத்துல இருந்திருக்கிற மக்களுக்கும் ராமனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அனுராகத்தை சொல்லுகின்ற, பிரியத்தை சொல்லுகின்ற. தசரத சக்கரவர்த்தி கேட்கின்ற சூத்தரை பார்த்து, என்ன இந்த ஜனங்கள்லாம் ராமர் வனவாசம் போறார, அத பத்தி என்ன நினைக்கிறா, ஜனங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேக்குற. அதுக்கு உடனே பதில் சொல்ற, ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க, ஜனங்கள் என்ன, அயோத்தியில இருந்திருக்கிற மரம் செடி கொடியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ராமர் காட்டுக்கு போனார்னு சொன்ன உடனே முகத்தை தொங்க விட்டுருத்தான். அப்படி விருட்சாக பரிம்லானாக என்பதாக சொல்லுகின்றார். அப்படியே வாடி போயிடுத்தான். அது ஏன் என்று கேட்ட, ராம வியசன கரிசிதாக, ராமர் ஊர் காட்டுக்கு போயிடுறாரு, இந்த நாட்டுல இல்லைன்னாக்க இந்த புஷ்பம் நான் ராமருக்கு உபயோகப்படாத புஷ்பம் புஷ்பிச்சு என்ன பிரயோஜனம், ராமருக்கு உபயோகப்படாத பழம் பழங்கள் பழுத்து பழமாக ஆகி என்ன பிரயோஜனம், இது நம்மளுடைய புருஷார்த்தம் சித்திக்கலையே, இது ராமருக்கு உபயோகப்படுவதற்காகவே தானே நாம இருந்திருக்கோம், ஆகையால நம்மளுடைய ஜீவிக்கையே வீணா போயிடுறதுன்னு மரம் செடி கொடிகளே நினைக்கிறதுன்னா மக்களை பத்தி கேட்கணுமா என்று சொல்லுகின்றார். விஷயத்தே மகாராஜ ராம வியசன கரிசிதாக அப்படி விருட்சா பரிம்லானாக புஷ்பாங்குர கோரக்காக என்று அயோத்தியா காண்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அனுராகம் எம்பெருமானுக்கு நம்மளிடத்துல அனுராகம் இருந்துருக்கு, நம்மளுக்கும் எம்பெருமானிடத்துல ஒரு பக்தி இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கச்சே அது தானா வந்துட போறதே, இப்ப பரமபுருஷார்த்தி சித்தி வந்துட போறதே என்ன, ஆகையில இதுக்காக இவ்வளவு பெரிய காரியம் பண்ணமான்னா பின்னர் வாஸ்தவம்தான் அதுல ஒன்னும் குறவே இல்லை. அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் கணக்கு நமக்கு இருந்துருத்துனாக்கா எல்லாம் கிடைச்சிருன்றத சொல்லி சொன்னார். உதிர்ந்த சம்சாரதவாசுஜக்ஷணிம் க்ஷணேன நிர்வாப்ய பரஞ்ச நிர்வத்திம் பிரயச்சதி த்வச்சரணாருணாம்புஜத்வயானுரஹகாமிருத சிந்துசீகரம். இந்த எம்பெருமானுடைய சரணம் திருவடி, அது சிவந்த தாமரைப்பூ போன்றதாக இருந்திருக்கு. அந்த தாமரைப்பூ போன்ற திருவடிகள், அந்த திருவடிகள் இடத்துல ஒரு அனுராகம் ஒரு பிரீத்தி, அந்த பிரீத்தி இருந்திருக்கு அதுவே அமிர்த சிந்து சீக்கரக, அனுராகமாகிற ஒரு அமிர்த கடல். அந்த அமிர்த கடலினுடைய ஒரு திவலை வந்தா போருமா? அந்த திவலை
எத்தனையோ நாளாக எவ்வளவு போராடியும் அழிக்க முடியாத ஒரு காட்டுத்தீ போன்றதாக இருக்கின்ற சம்சாரத்தை அந்த திவலையே அழித்துவிடும் என்பதாக அருளி செய்தார் போன ஸ்லோகத்திலே. இப்பொழுது அடுத்த ஸ்லோகம் 30வது ஸ்லோகத்தை பார்க்க போகின்றோம். விலாச விக்ராந்த பராவராலயம் நமஸ்யதாத்தீட்சபணே கிருதக்ஷணம் தனம் மதீயம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. இதுவரைக்கும் தத்துவஞானத்தை தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறமா இந்த மோட்சத்தை பெறணும்னு எல்லாம் நினைக்கிற இந்த பிரபத்தி சாஸ்திரத்துல அதிகரித்த பிறகு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணதுன்னு தீர்மானம் பண்ண பிற்பாடு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணச்சு, இது தனக்கு தன்னுடைய இயலாமையை முன்னிட்டுக் கொண்டு சொல்லுகின்ற நனஞ்சிதம் கர்ம ததஸ்தி லோகேன்னு ஆரம்பிச்சு 7 ஸ்லோகத்தினால இந்த சாமர்த்தியம் இருக்கு, இது பண்ணக்கூடியது எம்பெருமானை அடைவதற்கு உண்டான கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் செய்வதற்கு உண்டான சாமர்த்தியங்கள்லாம் நமக்கு இல்லை, அந்த சாமர்த்தியங்கள் இல்லாட்டா போறது பாப காரியங்களான செய்யாமல் இருந்திருக்கோமான்னா அதுவும் இல்லை. லோகத்துல எவ்வளவு இழிவான செயல்கள் எவ்வளவு உள்ளனவோ அவ்வளவையும் நான் செய்தவனாக நான் இருந்திருக்கேன். அப்படி இருந்திருக்கவன் இப்ப இத்தனை நாள் இல்லாத இன்னைக்கு ஏண்டா வந்து என்னிடத்துல வந்துருக்கேன்னாக்க, நான் பண்ண பாப்பங்கள்லாம் இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுது, அதனால நான் சிரமப்படுறேன். சோகம் விபாகா வசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரதி அகதிஹி தவாக்ரே. உன்னுடைய திருவடி தாமரைகள் கீழே விழுந்து உனக்கு எதிர விழுந்து கிரந்தாமி கதறுகிறேன். நான் பண்ணின பாபங்கள்லாம் இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு என்னால தாங்கிக்க முடியாது, நீதான் அனுகிரகம் பண்ணணும் என்பதாக. அப்படிப்பட்ட பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையை சொல்லினார் ஏற்கனவே. அந்த பிரார்த்தனை பண்ணவரெல்லாம் 7 ஸ்லோகங்கள்னால அவற்றெல்லாம் சொல்லிட்டு இனிமேல் விலாச விக்ராந்த பராவராலயம்ல இருந்து ஆரம்பிச்சு 17 ஸ்லோகங்கள்னாலே எம்பெருமானுடைய அனுபவத்தை சொல்லுகின்றார். இந்த ஆளுந்தாருடைய சீசூக்தியாக இருந்திருக்கிற ஸ்தோத்திர ரத்னம் முழுக்கவே துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவதாக பெரியோர்கள் சாதிப்பார்கள். துவயத்தினுடைய அர்த்தம், துவயத்துக்கு பூர்வகண்டம் உத்தரகண்டம்னு இரண்டாக துவயம் சொல்லப்படுகிறது. அதுல பூர்வகண்டத்திலே உபாயம் சொல்லப்படுகிறது, உத்தரகண்டத்திலே பலம். அதாவது நாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் இருந்திருக்கு, பகவத் விஷய அனுபவம். அந்த அனுபவத்தை உத்தரகண்டம் சொல்றது, பலத்தை சொல்றது உத்தரகண்டம்னு. அப்படிப்பட்ட நிலையில இந்த பகவத் அனுபவம் பரிபூர்ண பிரம்மானுபவ விஷயமாக பலாம்சத்தை சொல்லுவதாக அமைந்திருக்கின்றது இந்த 30வது ஸ்லோகத்திலிருந்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம். ஆகையால இந்த கிரந்தம் முழுவதுமே துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவதாக அமைந்துள்ளது என்று சுவாமி தேசிகன் தன்னுடைய வியாக்கியானத்திலே வெக்தமாக அருளி செய்துள்ளார். ஆகையால அதுல முதல்ல தன் விஷயத்துல எம்பெருமானிடத்துல தனக்கு இருக்கிற பக்தியை வெளிப்படுத்தினதுனால இதனால பெருமாள் சந்தோஷம் அடைந்து நாம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி அனுகிரகம் பண்றது, அத்த பிரார்த்திக்கிறது, அது பண்ணபடியாக இருக்க என்பதாக இந்த ஸ்லோகத்தினாலே சொல்றோம். கச்சிதனில் கண்கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரந்தரும் பெருமாள் தெய்வ பெருமாள் வந்தார் என்று சொல்லுகிறார். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனபரி தேரின் மேல் அழகர் வந்தார். சுவாமி தேசிகன் அனுபவிக்கின்றார் தெய்வ பெருமாள்,
அந்த பெருமாள் எப்படிப்பட்ட பெருமாள், எப்படி வந்திருக்கார்னார், அர்த்தகிரி அருளாளர் பெருமாள் வந்தார், அனுகிரகம் பண்றதுக்காகவே வந்திருக்கார். அர்த்திதா அர்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதி. புறத்தாழ்வான் அருளி செய்கின்றார். அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம், அவர் ஒரு பெரிய சங்கல்பத்தோட எழுந்தருள் இருந்திருக்கார். அந்த அர்த்தி மலை மேல என்ன சங்கல்பம்னா, அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம், யார் என்னென்ன கேட்கிறாளோ கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு, யார் யாருக்கெல்லாம் எது ஹிதமாக இருந்திருக்கிறதோ, ஹிதமாக இருந்திருக்கிற தத்துவஹித புருஷார்த்தங்களை பிராமணிக்கமாக இருந்திருக்கிறது, நியாயமாக இருந்திருக்கிறத கேட்கிறவாளுக்கு அதை கேட்கும்படியாக கொடுப்பவராக எழுந்தருள் இருந்திருக்கார் அந்த அத்திகிரி மேல என்று புறத்தாழ்வான் மங்களாசாசனம் பண்ணுகின்றார். அதுதான் சுவாமி சாதிக்கின்றார். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், அனைவரிதேரின் மேல் அழகர்கள் வந்தார். அந்த தேவ பெருமாளுடைய பிரம்மோத்சவத்தை மங்களாசாசனம் பண்றார். ஆன மேல எழுந்துள்றார், தேர் மேல எழுந்துள்றார், குதிரை மேல எழுந்துள்றார், கருடம் மேல எழுந்தார். இப்படி எத்தனையோ வாகனங்கள்ல எழுந்தருளி எல்லாருடைய சம்சார சிரமங்களை போக்கடிப்பவராக எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொல்லுகிறார். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார்னா, உனக்கு என்ன வேணும்ன்றது நீ வாயை திறந்து சொல்லவானாமா? நீ மனசால நினைச்ச மாத்திரத்தினாலேயே கருத வரம் தரும் பெருமாள், அவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்ன்றது, அந்த என்ன ஓணுன்றத அவர் கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமாள் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அப்பேற்பட்ட எம்பெருமான் அந்த ரீதியில இந்த பெருமாள் தன்னுடைய மனோரசத்தை அவர் தலை கட்டி வைக்கிறார் என்பதை பார்க்கிறார். இவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரீதி, ஒரு பக்தி. அந்த பகவத் பக்தி என்ன பண்றதுன்னு கேட்டாக்க, இப்பவே பிரத்யக்ஷமா பெருமாளை சேவிக்கணும். நாம் அந்த இந்த தேகாவசானத்துல இந்த தேகம் போன பிறகு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிருக்கிறதுனால நமக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது ஏற்பட போறது, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்பட்டு அந்த எம்பெருமானுக்கு தொண்டு புரிந்து கொண்டு ஸ்ரீவைகுண்டத்துல நாமளும் இருந்துருக்க போறோம். ஆனாலும் கூட அங்க போய் எப்பயோ வரத்த எனக்கு இப்பவே வரணும். தேகாவசம் இந்த தேகத்துல இருக்கச்சே கூட அந்த பிரபூர்ண பிரம்மானுபவம் எனக்கு கிடைக்கணும், பகவத் அனுபவம் எனக்கு ஏற்படணும் என்பதற்காக பிரார்த்தனை பண்ணுகின்றார். இந்த ஸ்லோகத்தினால விலாச விக்ராந்த பராவராலயம் நமஸ்யதார்த்தி க்ஷபணே கிருத க்ஷணம் மதீயம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. மதியம் தனம் தவ பாத பங்கஜம், என்னுடைய தனமாக இருந்திருக்கிறது என்னது? உன்னுடைய திருவடி தாமரைகள். அந்த திருவடி தாமரைகளை நான் எப்ப நான் பார்க்க போறேன், எப்ப பார்க்க போறேன்னு கதர்றாராம். இது என்ன சாதாரண விஷயமான்னு கேட்ட, இது எனக்கு பணமாக இருந்திருக்கு, தனமாக இருந்திருக்கு. நம்ம கூட பார்த்தோம்னாக்க பாஸ் புஸ்தகத்தை அடிக்கடி பாக்கிறதுல ஒரு சந்தோஷம், பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லி நிச்சயமா நம்ம ரூபாய் எங்க போயிட போறது, இதுக்காக என்ன விசாரப்பட போறோம்னா நம்மளும் பேங்க்ல கிரெடிட் பண்ணிடுறா, பேங்க்ல கிரெடிட் பண்ணா அது பாட்டுக்கு இருந்துருக்கு போறது, எப்ப செலவு பண்றோமோ செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது வேற விஷயம் சரி. ஆனா நமக்கு ஒரு சந்தோஷம் அந்த பேங்க் பேலன்ஸ பார்த்து, இந்த ரூபாயா இருந்ததுன்னா நேர பிரத்யட்சமா பாக்குறோம், இப்பதான் ரூபாயா கையில வச்சுக்கிறதுக்கு நமக்கு பயமா இருந்துருக்கு, அதுக்காக என்ன பண்றோம்னா பேங்க் பாஸ் புஸ்தகத்தை பேலன்ஸ் எப்படி இருந்துருக்குன்னு அப்பப்ப சிஸ்டர்ல போய் பார்த்துட்டு இருக்கிறது. இது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இருந்துருக்கு. இவருக்கு ஆளவும் தருக்கு இந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பார்க்கறதுல அவருக்கு ஒன்னும் இஷ்டம் இல்லையா, அவருக்கு எது தனமோ அதுதான் அவர் பார்த்து அது பாக்கிறது பிரத்யமா பாக்கணும்னா எம்பெருமானுடைய திருவடிதான் அவருக்கு தனமாக இருந்திருக்கு, அது பிரத்யமா பாக்கணும்னு ஆசையா இருந்திருக்கு. ஆகையால அதை எப்படி பார்க்கணும், எதாவது பாக்கணும்ன்றதுக்கோசரம் பாக்குறாராம். இவ இது கிரம பிராப்தி வர வரைக்கும் காத்துன்னு இருக்க முடியலையா, தேகாவசானத்தினால தானே மோட்சம் வரும்,
அந்த தேகாவசானம் வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியலையா? வாஸ்து ஸ்தோத்துல என்ட்ரி போடுற வரைக்கும் நமக்கு காத்துட்டு இருக்க முடியல. அவரை பார்த்து மெசேஜ் வரதா பார்ப்போம், கிரெடிட் ஆயிடுச்சுனாக்கா மெசேஜ் வரதா பார்ப்போம்னு அதுக்கு போய் நம்ம ஒரு போன்ல சொல்லி வைக்கிறோம், போன் நம்பரை சொல்லி இந்த ரூபா வந்துருச்சுனாக்கா எனக்கு மெசேஜ் வரதா எவ்வளவு பேலன்ஸ் வருதுன்னு பாக்கணும்னு பாக்கிறோம். இப்படி நாம பண்ற மாதிரி இது ரொட்டீன்ல வர வரைக்கும் தேகாவசானத்துல மோஷம் வரைக்கும் இவரால் காத்துட்டு இருக்க முடியலையா? உடனே என்ன பண்றாருன்னா இது அதுக்குள்ள அவர் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரா? அவர் அது எம்பெருமான நினைக்கச்சேயே அவருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். தாவி வையம் கொண்ட தடந்தாமரைகே கூவிக்கொள்ளும் என்னங் குறுகாதோ அன்று தேகர் கடவிய பெருமாள் கனைகடல் காண்பது என்று கொள் கண்களே. அந்த தேர் கடவிய பெருமாளுடைய கனைகடல் திருவடிகளை எப்பொழுது காண்பது அப்படின்னு தெரியலையேன்னு ஆழ்வார்கள் பதறினா போலே அந்த ஆளவந்தாரும் அந்த எம்பெருமானுடைய திருவடிய பாதார விந்த சாட்சாத்காரத்துக்கு பதறுகின்றார். நான் எப்ப சேவிக்க போறேன், எப்ப சேவிக்க போறேன், கதானு சாட்சாத்கரவாணி சற்றுடா இந்த கண்களை கொண்டு நான் எப்ப பார்க்க போறேன்றது கேக்குறார். அப்படி என்ன இருந்துருக்கு அந்த திருவடியில விசேஷம் என்ன இருந்துருக்கு என்று சொன்னார். அதுக்கு சொல்ற விலாச விக்ராந்த பராபராலயம் அந்த எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடி தெரியுமா? அது சாதாரண திருவடி இல்ல. விலாச விக்ராந்த பராபராலயம் என்பதாக சொல்லுகின்றார். அதாவது அந்த எம்பெருமானுடைய திருவடி எல்லா இடத்தையும் அளந்தது. திருவிக்ரமாவதாரத்தை அனுபவிக்கின்றார் அவர். அதுக்காக எதனா கஷ்டப்பட்டாரா என்று கேட்டா ஒரு கஷ்டமும் படலையாம். அந்த மகாபலி சக்கரவர்த்தி பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ற, அதாவது மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல பெருமாள் பிரார்த்தனை பண்ற, எனக்கு மூவடி மண் தர வேண்டும் என்பதற்காக அவனும் கொடுக்கறான், அதுக்கு அளந்துக்கிற. அந்த அளக்கிற எப்பேற்பட்டது அளக்கிறார்னா ஒரு திருவடியினால பூமி மொத்தம் அளந்துட்டார், இன்னொரு திருவடியினால மீதி லோகங்கள்லாம் அளந்துட்டார். அதெல்லாம் ரெண்டு அடியில போயிட்டு மூணாவது அடிக்கு இடம் இல்லாத போயிட்டுன்றது நாம கதையா கேட்டு இருக்கோம். இந்த அடிகள்லாம் அளக்கிறாரு, இது அளக்கச்சே எதனா ரொம்ப சிரமமா தன்னுடைய திருவடியினால அளக்கிறதுக்கு எதனா சிரமப்பட்டாரா என்று பார்த்தோம்னா ஒன்னும் இல்லையா, அனாயாசமா அளந்தேரா. இது எப்பேற்பட்டது? இதுல பாதுகா தேவியை பத்தி சொல்லச்சே சொல்லுகின்றோம். தாமர் காட்டுக்கு எழுந்துருன்ற தாமருடைய திருவடியை ரக்ஷணம் பண்றதுக்காக பாதுகா தேவியும் கூடவே எழுந்துருக்கிறாளாம். இப்படி ரெண்டு பேருமா நடந்து போயிட்டு இருக்கா, இது பாதுகையை சாத்திட்டு ராமர் நடந்து போயிட்டு இருக்கார். அந்த திருவடிக்கு எந்த சிரமமும் ஏற்படாமல் கல்லு முள்ளு குத்தாமல் பார்த்துக்கொள்கிறாள் பாதுகா தேவி. அந்த பாதுகா தேவியும் பரதருக்கு திருப்பி கொடுத்துடுறே, அப்புறம் பாதுக சாத்திண்டு ஏழல ராமர். அப்ப அந்த பரதருக்கு கொடுத்துட்டு உடனே வெறும் போயிருக்கிறே, அப்ப ராமர் திருவடியில ரத்தம் வருமோ என்ன வருமோ, கல்லுல வெறும் கல்லு கூட நடக்கிறாரே, அவருக்கு எத்தனை கல்லு குத்தம் முள்ளு குத்தம் எவ்வளவு ரத்தம் பண்ணிருப்பேரு, கால்ல எவ்வளவு சிரமம் ஏற்படும் கேட்டா ஒரு சிரமம் ஏற்படலையாம். அதுக்குதான் சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கின்ற, பரதன் பிரார்த்தனை பண்ண உடனே அந்த திருவடி பாதுகைய கொடுக்கிற, திருவடி நிலைய கொடுக்கிற, கொடுக்கறதுக்கு முன்ன அந்த திருவடி பாதுகை மேல ஏறி நிக்கிறாராம். ஏறி நின்றுட்டு அப்புறமா இந்த இந்த பாதுகையை எடுத்து போன்னு சொல்றாராம். அப்போ என்ன ஆறுது தெரியுமில்லையோ, பவர் டிரான்ஸ்பர் ஆறுதான் அந்த ஏறி நிக்கச்சு. ராமரிடத்துல இருக்கக்கூடிய ராஜ்ய சாதனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பாதுகைக்கு கொடுத்துடுறாராம். ஏன்னா அந்த இதுக்கப்புறமா 14 வருஷங்கள் அந்த பாதுகை தான் அயோத்திய சாசனம் பண்ண போறது. ஆகையால பாதுகைக்கு கொடுத்துட்ட, பாதுகைக்கு இருக்கிற சக்தி இருக்கு பாருங்கோ, அந்த பாதுகைக்கு இருக்கக்கூடிய சக்தியாவது ராமருடைய திருவடிய ரக்ஷணம் பண்ற சக்தி. அந்த சக்திய திருவடிக்கு ஏத்திக்கிறாளாம் பாதுகா தேவி சமர்ப்பிக்கிறாளாம். ஆகையால மியூச்சுவல் பவர் டிரான்ஸ்பர் ஆகிடுறது ரெண்டு பேருக்கும். இந்த ராஜ பாதுகா தேவி பட்டாபிஷேகம் பண்ணிண்டு ராஜ்ய சாசனம் பண்ணுகின்ற அந்த பாதுகைக்கு உண்டான சக்தி எல்லாம் பெருமாளுடைய திருவடியிலேயே வந்துட்டதுனால
பாதுகா தேவி ராமர் எங்க போனாலும் அவர் திருவடிக்கு எதுவும் ஆகாதபடி ரட்சிக்கிறாளாம். இப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த நிலை ராமாயணத்திலே சொல்லப்படுகிறது. இங்க சொல்லச்சே அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடின்னா, எந்த சிரமமும் படாமலே விலாச விக்ராந்த பராவராலயம். நாமெல்லாம் ரொம்ப உத்கிருஷ்டராக சொல்லிட்டு இருக்கிறோம், கிரண்யகர்ப்பன் முதலிய, அதாவது சதுர்முக பிரம்மா முதலியவர்களுடைய ஒரு இருப்பிடங்களையும் ரொம்ப நீச்சமாக சொல்லப்படுகின்றதாக இருந்திருக்கிற இடங்கள், நம்மளுடைய இடங்கள், இவை எல்லாவற்றையும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் விளையாட்டாகவே அளந்த திருவடி திருவிக்கிரமனுடைய திருவடி என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால இதுக்கு என்ன விசேஷம், எஸ்யோருஷு திருஷு விக்கிரமணேஷு அதிக்ஷயந்தி புவனானி விஸ்வா, எஸ்யோருஷு திருஷு விக்கிரமணேஷு அதிக்ஷயந்தி புவனானி விஸ்வா என்பதாக. அந்த இது வேதமே சொல்லுகின்ற ஒரு விஷயம். இந்த மூணு அடியினாலேயே மொத்த லோகத்தையும் தன்வசமாக ஆக்கி கொண்டவர் எம்பெருமான் என்பதாக சொல்லுகிறது. ஆகையால அப்பேற்பட்ட திருவடி பிரம்மலோகத்திலிருந்து ஆரம்பிச்சு சாதாரண மனுஷன்லாம் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த லோகம் ரசாத்தலம் வரைக்கலும் எல்லா இடத்தையும் அளக்கக்கூடியதாக இருந்திருக்கிற உத்தமமான திருவடி, அந்த திருவடியை நான் எப்ப சேவிக்க போறேன்னு பாரிக்கின்ற விலாச விக்ராந்த பராவராலயம். இது யார் பேர்ல விழுறது, அந்த பெருமாளுடைய திருவடி எப்படி விழுறதுன்னு பாக்குறோம். இங்கேயும் சுவாமி தேசிகன் அருளிச்சுகின்றார் தயா சதகத்துல. தயா தேவிதான் பெருமாளை திருவிக்கிரமனாக அவதாரம் பண்ணும்படியாக செய்தாளாம். என்னத்துக்குப்பா இப்படி திருவடி திருவிக்கிரமனாக அவதாரம் பண்ண செய்தார் என்று கேட்டா, இந்திரனுக்காக அவன் இழந்த பொருளை மீட்டு கொடுப்பதற்காக வாமனாக அவதாரம் பண்ணி திருவிக்கிரமனாக அவதாரம் பண்ணி இந்திரனுடைய சாம்ராஜ்யத்தை பலி சக்கரவர்த்தியிலிருந்து அவதாரம் பண்ணி கொடுத்தார், மீட்டு கொடுத்தார் என்பதாக நாம பௌராணிக்கமான கதைகளை நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுல ஒரு உள்நோக்கு இருந்துட்டு இருக்கு. அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்றது அது தயாதேவிக்கு தான் தெரியுமா. அந்த தயாதேவி அது என்ன நோக்கம்ன்றது சுவாமிக்கு புலப்பட செய்து சுவாமி தயாசதகத்தில் சாதிக்கின்ற பிரசக்த மதுனா விதி பிரணீதை பரியோதகை சமஸ்துரிதட்சித நிகமகந்தினாத்வந்தயே அசேஷம விசேஷத ஜகதஞ்சனாத்ரீசிது ீக்கரணபங்கஜேனங்கிதம் அசேஷமவிசேஷத. மூன்று லோகத்திலே இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அந்த எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தமமான ஒரு எண்ணத்தினாலதான் தயாதேவி பெருமாளை திருவிக்கிரமாவதாரம் பண்ணும்படியாக செய்தாராம். பிரசக்த மதுனா விதி பிரணிதை பரியோதகை சமஸ்துரிதட்சித நிகமகந்தினா ஸ்வந்தயே. இந்த எம்பெருமானுடைய திருவடி பிரம்மலோகம் வரைக்கும் போறது. இந்த பெருமாளுடைய திருவடியை சேவிச்ச உடனே பிரம்மா தன்னுடைய குண்டிகையிலிருந்து பக்கத்துல வச்சிருக்கிற கிண்டியை கொண்டு அந்த திருவடிக்கு அபிஷேகம் பண்ற புருஷசூத்தத்தை சொல்லி பாதோசிய விஸ்வாபூதானி திரிபாதசியா மிருதம் திவி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு ஒரு பெரிய ஒரு சத்காரம் பண்ற இது ஒரு விஷயம். நம்ம மாதிரி எளியவர்களாக இருந்திருக்கோம், ஒண்ணுமே அறியாத அஜ்ஞர்களாக இருந்திருக்கோம், குருடர்களாக, வேதாந்த விஷயத்துல ஆத்ம ஞானம் இல்லாத குருடர்களாக நாம இருந்திருக்கோம், நமக்கும் அனுகிரகம் பண்ற எல்லாருடைய இன்னார் இனியார் என்று பார்க்காமல் இவர்கள் எல்லோரும் தேவதைகள், இவர்கள் எல்லோரும் படித்தவர்கள், இவர்கள் எல்லாம் படிக்காதவர்கள், அதிநீச்சர்கள்,
வேற என்னென்னமோ காரியங்கள்லாம் செய்துட்டு இருக்குவான்னு எல்லாம் பார்க்காமல் எல்லாருடைய திருமுடி மேலேயும் படும்படியாக, எல்லாருடைய தலைமையிலையும் படும்படியாக அந்த பெருமாள் திருவிக்ரமாவதாரத்திலே தன்னுடைய திருவடியினாலே அளந்து கொண்டார். ஒரு இடம் கூட பெருமாளுடைய திருவடி படாத இடம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு அவதாரம், அந்த அவதாரத்தை தான் இங்க சொல்றார். இதுக்காக இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்காரு, இதுக்கு எதனா ரொம்ப சிரமப்பட்டேரான்னு கேட்டாக்க, ஒரு சிரமமும் படலையாம் அந்த பெருமாள். ஒரு விளையாட்டாக அவலீலையாக செய்த ஒரு அவதாரம். அசேஷம் அவிசேஷதீகராஞ்சரணபங்கஜே நங்கிதம். தன்னுடைய திருவடி தாமரைகள்னாலே முத்திரை வச்சுட்டு போயிட்டார். நீங்க எல்லாரும் என்னுடைய சொத்துதான், என்னுடைய சொத்துதான், எனக்கு தாசபூதர்கள் தான், தாசபூதா சுத்தர்வே ஆத்மனா பரமாத்மனா என்பதை நீங்கள்தான் தெரிந்து கொள்ளுங்கள். நான் பரமாத்மாவாக நான் இருந்திருக்கேன், எனக்கு நீங்கள் எல்லோரும் அடிமைகள், என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள், உங்களுடைய க்ஷேமத்தையே நான் விரும்புபவன் என்பதை முத்திரையிட்டு வெளிப்படுத்தி காண்பிச்சுட்டு போனவரா. இதுதான் பிரதானமான செயல். இதை செய்வதற்காக தான் தயாதேவி பெருமாள திருவிக்ரமாவதாரம் செய்யும்படியாக பண்ணினாளாம். இந்த அனுபவத்தை தான் இங்க சொல்ற. விலாச விக்ராந்த பரவராலயம் அம்பரமுகுடருத்து ஓங்கி உலகளந்த உம்பருகோமானே. இது ஆண்டாள் அனுபவிக்கின்ற விஷயம். திருவிக்ரமாவதாரம் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே என்பதாக சொல்லுகின்றார். அப்படி அந்த எல்லாவற்றையும் பொழந்து கொண்டு எல்லாவற்றையும் வளர்ந்தவராக இருந்திருக்கார். பராவலையும் அவராலையும் பர நம்மளுக்காட்டிலும் உத்கிருஷ்டமாக சொல்லப்படுகின்ற பிரம்மா முதலானவர்கள் அவர்களுடைய இருப்பிடத்தையும், அவ அதிநீதமாக இருந்திருக்கிற நம்ம போன்றவர்களுடைய இருப்பிடத்தையும் எல்லாவற்றையும் ஒரு அவலீலையாக விளையாட்டாகவே அளந்தவராக இருந்திருக்கவர். அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற இந்த திருவடி விலாச விக்ரந்த பராவராலயம் நமஸ்யதாத்தி க்ஷபணே கிருதக்ஷணம். இவ்வளவு பெரிய விபவத்தோடு இருந்திருக்கிறது, இவ்வளவு மகாசாலிய மகாசக்திசாலியாக இருந்திருக்கிற அந்த திருவடி நம்மை போன்ற ஒன்றுமே அறியாதவர்களுக்கு அணுகக்கூடியதாக இருக்குமா, நமக்கு கிடைக்குமா என்று பார்க்கணும். உத்தமமான நாம ஏதோ பாக்குறோம், இந்த டிவி தொலைக்காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், சில ஒரு ஆபரணங்களோ அல்லது சில வஸ்திரங்களோ பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தோம்னா இது வைரத்தாலேயே போட்டிருக்கு, பிளாட்டினத்தாலேயே நெக்லஸ் எல்லாம் போட்டிருக்கு, வைரத்தாலேயே நெக்லஸ் எல்லாம் போட்டுன்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னே நாம என்ன நினைக்கிறோம், சரி இதெல்லாம் யாரோ பெரிய பணக்காரா போட்டுக்கிறதுக்கோசரம் இவ பண்ற அட்வர்டைஸ்மெண்ட், நமக்கெல்லாம் இது இல்ல, நமக்கு என்ன இருக்கோ அது பாத்துக்கலாம், பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறாரோ அது போறோம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இது நமக்கு கிடைக்காதுன்ற ஒரு எண்ணத்துல இருந்திருக்க மாதிரி, இது பெருமாளுடைய திருவடி உத்தமமான காரியத்தை செய்யக்கூடியதாக இருந்திருக்கு அந்த திருவடிகள் இரண்டும். அப்படி உத்தமமான மகா சக்தி வாய்த்தானதாக இருந்திருக்கிற அந்த திருவடிகள் நமக்கு அதை பெறுவதற்கு நமக்கெல்லாம் சக்தி கிடையாது, நமக்கு பாக்கியம் கிடையாது. நாம அத்திநீதமாக இருந்திருக்கவா, யாரெல்லாம் உத்தமமான புருஷாளா நிறைய வாசுவாளா இந்திரன் பிரம்மா போன்றவர்கள் தான் இருக்காளோ அவளால தான் அந்த திருவடியை பெற முடியும், நம்மள மாதிரி இருக்கவாளால பெற முடியாத ஒரு நிலையில இருந்திருக்குன்னு நினைக்க வேண்டாம். அந்த திருவடி எப்பேற்பட்டது தெரியுமா, மிகவும் எளியவர்களாக இருந்தாலும் அவர்களாலேயும் பெறக்கூடியதாக அணுகக்கூடியதாக பெறக்கூடியதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். அதி சுலபமாக இருந்திருக்கு, அதுக்காக நீ ஒன்னும் பெரிய காரியம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த திருவடி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தின்னு சொல்றோம், நாம ஓணும்னு நினைக்கிறது இஷ்ட பிராப்திக்கு முன்ன அனிஷ்ட நிவர்த்தி தான் ரொம்ப முக்கியம். அந்த அனிஷ்ட நிவர்த்திய போக்கடிச்சு இஷ்ட பிராப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. கவிதார்க்கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.